ஹாய், வணக்கம். இது மித்ரா சேனல். நான் உங்கள் ஞானமித்ரா. இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்காலை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் ஒரு குக்கரில். அதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், மிளகு தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். உப்பு எதுவும் சேர்க்காமல் இப்போவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மூடி போட்டு விசில் போட்டுக்கலாங்க. ஒரு 8 விசில் விட்ட பிறகு சிம்மியே ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். அதான் ஆட்டுக்கால் நல்லா வேகும். சிம்லேயே ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. அரை மூடி தேங்காய் எடுத்து நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆட்டுக்கால் பாயால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம். கம கமன்னு ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சுங்க. செம்ம டேஸ்டான ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.